13 ஸ்தலம். தேவதாயின் மடியில் இயேசுவின் சடலம். நமது அன்னை மரியாள் தனது மகனுடைய இறந்து போன சடலம் தன் மடியில் கிடத்தியிருப்பதை அறிந்தும் இந்த தாங்க முடியாத துன்பத்தை, வேதனையை மனதிலே முதலாவது ஏற்றுக்கொண்டு அதை சகித்து கொண்டார்கள். அன்றைக்கே அன்னை மரியாளை குறித்து சிமியோன் இறைவாக்கினர், உமது உள்ளத்தையும் ஒருவாள் ஊடுருவும் என்று சொன்னார். அதேபோல கடவுளுடைய திருவுளத்திற்காக இந்த பூமியிலே தான் பட வேண்டிய பாடுகளை அறிந்து தனது துன்பத்தை பொறுமையுடன் நமது அன்னை மரியாள் சகித்து கொண்டார்கள். 1 பேதுரு 4:12-13 இறைவசனம் இவ்வாறு கூறுகிறது. அன்புக்குரியவர்களே, துன்பத்தையில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்துவிட்டதென வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு வருகிற போராட்டங்களையும் நமக்கு வருகிற பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் நாம் எதிர்கொள்ள கஷ்டப்படுகிறோம். எனக்கு ஏன் இப்படி நடந்தது? எனக்கு இப்படி நடக்காமல் இருந்தால் நலமாயிருக்குமே, எனக்கு நல்லதே நடக்காதா? கடவுள் என்னுடைய ஜெபத்திற்கு மட்டும் பதிலே தரமாட்டாரா என்று அநேக சமயங்களில் அவருடைய ஆலயத்திற்கு வந்துதான் நாம் புலம்பி நிற்கிறோம். ஆனால் யாக்கோபு 1:12 இறைவசனம் சொல்லுகிறது, சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர் என. கடவுளும் யாரையும் திராணிக்கு மேலாக சோதிப்பது இல்லை. பழைய ஏற்பாட்டிலே யோபு என்கிற பக்தனை குறித்து பார்த்தோமேயானால், யோபுவுக்கு ஏராளமான சொத்துக்கள் இருந்தது. ஆனால் ஒரு நாள் இவை அனைத்தும் யோபுவிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஒன்றன் பின் ஒன்றாக யோபு இவை அத்தனையும் இழந்து போனார். ஆனாலும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்றப்பெறுக என்று சொல்லி அவர் ஆண்டவரை புகழ்ந்து பாடினார். அவர் தனக்கு நேர்ந்த கொடுமையான துன்பங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், சகித்து கொண்டார். இன்றும் இந்த நவீன உலகத்திலே நாம் சிறிய அளவில் கஷ்டப்படுவதை கூட விரும்புவதில்லை. சோதனையை நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். ஆண்டவர் நல்லது செய்தால், நமக்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டமையானால் அதில் நாம் மகிழ்ச்சி உறுகிறோம். ஆனால் துன்பங்கள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்போது, உபத்திரவங்களையும் பாடுகளையும் நாம் எதிர்கொள்ளும் போது இவை எனக்கு எதற்காக என்று நாம் கேள்வி கேட்கிறோம். ஆனால் இறைவசனம் பிலிப்பியர் 1:29 ஏனெனில் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமல்ல, அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருளை பெற்றுள்ளீர்கள் என கூறுகிறது. நமது அன்னை மரியாள் கடவுளின் திருவுளத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக இப்படிப்பட்ட அருளை பெற்றமையால்தான் தனக்கு நேர்ந்த இந்த துன்பத்தை அவர்கள் சகித்து கொண்டார்கள். அதே போல ஆண்டவரிடத்தில் நாமும் மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமல்ல, உமக்காக இந்த பூமியிலே நான் பாடுகளை ஏற்றுக்கொள்ளவும் சகித்து கொள்ளவும் எனக்கு இந்த அருளை தாருமை ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்திலே நாம் மன்றாடுவோம்.